ஹாய் நண்பா வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தமிழக அரசு அனைத்து மாவட்டத்திற்கும் நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க நண்பா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான் இந்த வேலைவாய்ப்புக்கான பணியிடம் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே கொடுத்துருக்காங்க எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே நண்பா நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்து எழுநூறுவாருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் தராங்க இந்த வேலைவாய்ப்பு அப்ளிமெண்ட்டுறதுக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிசிஎம்பி பிசிஎம்க்கு பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்திரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் எயித்து பாஸ் ஆயிருந்தால் விண்ணப்பிக்கலாம் அதற்கு மேலே நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகே நண்பா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கு ஐநூறுரூவா பே பண்ண சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த வேலை வாய்ப்புக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்புறம் ஓரல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸ்வீப்பர் சானிடரி ஒர்க்கர் உட்பட பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு விதமான பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க ஓகே இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க அனைத்து மாவட்டத்துக்கும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க